உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் அறுபத்தி ஐந்து அற்புதர் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இந்த ஸ்கிரீன்ல வந்து இது வந்து ஒரு பதினைந்து இருபது செகண்டுகள் இருக்கும் அந்த மூன்று கட்டத்தையும் தோடுங்கள் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் ஏசு என்ன வியாதியாக இருந்தாலும் சார் கேன்சராக இருக்கலாம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஃபோனை இந்த ஸ்பேஜை திறந்து அவங்க தலை மேலே மூன்று நேரம் வைங்க தேவனுடைய வல்லமை வெள்ளம் போல வந்து அவர்களை சுகமாக்கும் அந்த இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் பேதருடைய நிழலில் இருந்த வல்லமை இந்த ஸ்க்ரீனில் இருக்குது அது அப்படியே பயன்படுத்துங்க இப்பொழுதே அற்புதத்தை அநேகர் பெற்றிருக்கிறதைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ளுகிறதுனாலே பிரியமானவர்களே இந்த நாட்களிலே விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்கள் நிறைந்த இந்த நாளிலே தேவ நமக்கு கிருபையாக தந்த வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்காக நான் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்று அனுபவிக்க துவங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நான் அவரை துதிக்கிறேன் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியின் துவக்கத்திலே நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே நூற்று பதினேழாவது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான முன்னூற்று அறுபத்தி ஐந்து சத்தியங்கள் இந்த சத்தியங்கள் உங்களையும் வாழ வைக்கும் உங்கள் மூலமாக உலகத்தையும் வாழ வைக்கிற சத்தியங்கள் ஏன் கொரோனா எண்ணத்தை சிறைப்பிடிக்க வேண்டும் கான்டெக்சுவல் மெசேஜ் நீட் ஆஃப் த அவர் ஏன் அந்த கொரோனா அல்லது கோவிட் நைன்டீன் எண்ணத்தை சிறைப்பிடிக்க வேண்டும் நல்லா கவனிங்க பிரியமானவர்களே நீங்கள் தோல்வியின் எண்ணத்தோடு வாழுவீர்கள் என்றால் தோல்வியை தான் தழுவுவீர்கள் வியாதியின் எண்ணங்களோடு வாழுவீர்கள் என்றால் வியாதியைத்தான் தழுகுவீர்கள் பயத்தின் எண்ணங்களோடு வாழுவீர்கள் என்று சொன்னால் மரணத்தை தான் சந்திப்பீர்கள் தான் வேத வசனம் சொல்லுகிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை கிருபையாக விடுவிக்கிற தேவன் லூயா இதுதான் யோபுக்கு நடந்தது அவன் சொல்றான் பாருங்க யோபு மூன்று இருபத்தி ஐந்தில் நான் பயந்த காரியம் நடந்தது நான் அஞ்சின காரியம் எனக்கு நேரிட்டது உங்களுக்கு வேண்டாம் பிரியமானவர்களே போல ஒரு தோல்வியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம் அதே வேளையிலே வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றியின் சிந்தையுடையவர்கள் வெற்றியாகவே வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லவா எத்தனை பேர் வேணும் உங்களுக்கு வெற்றியின் சிந்தையோடு வாழ்ந்தவர்கள் யோசுவா காலேபு தாவீது யோனத்தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் கர்த்தர் நல்லவர் பாருங்க இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக தேவனுடைய ஆவியானவர் உங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்தப் போகிறார் பயந்து பயந்து வாழ்ந்தது போதும் பிரியமானவர்களே இதற்காகவா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தழும்புகளை பெற்றார் அவர் பற்ற அவர் பெற்ற தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்படவில்லையா கர்த்தர் நல்லவர் பாருங்கள் பிரியமானவர்களே பிரச்சனை எங்கே இருக்குன்னா நீங்கள் முழு நேரமும் அதே எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள் நியூஸ் பேப்பரை பார்க்குறீங்க டெலிவிஷனில் பார்க்குறீங்க அதை தூர போடுங்க எண்ணங்களை காத்து கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்கள் எண்ணங்களில் நீங்கள் எவ்வளவு வாழுவீர்களோ போல தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதாவது இன்சைடு அவுட்டு முதலாவது மாற வேண்டியது உங்களுடைய நினைவுகள் உங்களுடைய எண்ணங்கள் பிரியமானவர்களே அதனால தான் பவுல் சொல்லுகிறார் அங்கே ரோமர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபது இரண்டாவது வசனத்தில் உலகம் போகிற போக்கில் போகாதீங்க உலகம் சிந்திக்கிறது போல சிந்திக்காதீர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் உலகமெல்லாம் பயந்துருக்கும் ஆனால் தேவ பிள்ளையாக நீ இருக்கிறதுனால நீ யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இதை நீ எங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் மகனே மகளே பயப்படாமல் உன்னாலே வாழ முடியும் அது எப்படி என்று தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் இல்லையா அவன் பயந்த காரியம் நடந்தது ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு பேருக்கு இல்லை பெரியமானவர்களே பாருங்கள் இருபத்தி ஐந்து லட்சம் பேர் அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அவர்கள் எல்லாருக்கும் வீடு வாசல் தோப்பு துறவு எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார்கள் ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் எல்லாரும் பயந்தாங்க ட்ரம்பிள்டு பயந்து நடுங்கினாங்க ஐயோ ராட்சதர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கு கோவிட் நைன்டீன் உங்களுக்கு ராட்சதரை போல தெரியுதா இன்றைக்கே நீங்கள் அந்த பயத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற நபர்களை பயமுறுத்துகிற நினைக்கிற ஆவியை அப்பாலே போ இவர்களை நீ ஏமாற்ற முடியாது இவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்த நல்லவர் பிரியமானவர்களே ஓ க்ளோரி பீட் டு த லாட் கர்த்த நல்லவர் பாருங்கள் பிரியமானவர்களே இரண்டு பேர் தான் எண்ணங்களை சிறைப்படித்தவர்கள் யோசுவா காலே இல்லையா எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை தான் இவர்கள் செய்த இவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை தான் அவர்கள் ராட்சதர்கள் தான் ஆனால் சத்தியம் வேறு உண்மை வேற ட்ரூத் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரூ ஃபேக்ட்டுக்கும் ட்ரூத்தும் ரெண்டு டயகனலி ஆப்போசிட் உண்மை என்ன அவர்கள் ராட்சதர்கள் ட்ரூத் என்ன அவர்கள் நமக்கு இறையாவார்கள் எதை செலக்ட் பண்ண போறீங்க அவன் ஜாயண்டா ஆமாம் அவன் நிச்சயமாகவே ஜாயின்ட் தான் ஆனால் அந்த ட்ரூத் என்ன அவனுக்கு உடன்படிக்கை இல்லை விருத்த சேதனம் இல்லை அதை பயன்படுத்தி கொண்டா பாருங்க தாவி இது ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கருவை என்றும் உள்ளது முதலாவது பாருங்கள் பிரியமானவர்களே ஏன் உங்கள் எண்ணங்களை சிறைப்படுத்த வேண்டும் பாருங்க ரெண்டு கொரிந்தியர் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் செகண்ட் குறிந்தியன் சாப்டர் டென்ஸ் ஃபைவ் ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஃபைவ் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ உள்ளவைகளாக இருக்கிறது அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் சி எண்ணங்களில் தான் பிரச்சனை முதலாவது ஆரம்பிக்குது ரொம்ப முக்கியம் இதை பவுல் அறிந்திருந்தான் பாருங்கள் ஆனால் தான் உலகத்தை கலக்கணும் அதனால்தான் எருசலேம் துவைக்க இல்லரிக்க வரைக்கும் ஏராளமான சபைகளை நாட்டு முடிந்தது எந்த எண்ணத்தையும் அதாவது எந்த எண்ணம் எதிர்மறையான எண்ணங்கள் பயம் கவலை குற்ற உணர்வு சந்தேகம் இல்லையா எதிர்காலத்தை கொடுத்த கேள்விகள் இவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலிருந்து நீங்கள் சிறைப்பிடிக்க போகிறீங்க ரொம்ப முக்கியமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் மகனே மகளே உன்னோடு பயந்து கொண்டிருக்கிறார் கவனமாக கவனே நீ இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழாதே அதனால அவர் என்ன சொல்ற எப்பா நீ இந்து மார்க்கத்திலிருந்து வந்தா நீ சத்தியத்தை சரியா அறியல இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிற இதனால என்னுடைய நாமும் நித்தமும் இடைவிடாமல் தோஷிக்கப்படுகிறது உங்க உறவினர்கள் இன்னும் ஏன் ஏ வரல நீ நல்லா இல்லையே நீ எழுதியிருக்கிற நன்மைகளை பெற்றிருந்தால் எத்தனை பேர் இன்றைக்கி என்ன என்னென்ன வந்திருப்பார்கள் என்று தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு அங்கலாய்த்து பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே முதலாவது எண்ணங்களை நீங்கள் சிறைப்பிடிக்க வேண்டும் எப்படி அதான் நம்ம பார்க்க போகிறோம் வி ஹாவ் த கெப்பாசிட்டி டு கண்ட்ரோல் அவர் தாட்ஸ் நல்லா தெரிந்து கொடுங்க உங்களுடைய எண்ணங்களை சிறைப்பிடிக்க அல்லது உங்களுடைய எண்ணங்களை வசனத்துக்கு நேராக திருப்ப அல்லது உங்களுடைய எண்ணங்களில் தேவனை விசுவாசிக்க யூ ஆர் கேப்பபிள் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய அதாவது கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறை பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கு அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்திக்கிறவன் வசனத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறவர்கள் ஹாலி லூயா உங்களுக்கு தெரியும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு நீங்கள் ஏன் பரிதாபமான நிலையில் இருக்கிறீங்க தெரியுமா ஏன் உங்களை கொரோனா தொற்று தெரியுமா பயந்தீங்க ஏன் பயந்தீங்க சூழ்நிலையை நினைத்தீங்க அவன் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் கொரோனா எதனால் வந்தது வேற எதுவுமே காரணம் கிடையாது நீங்கள் வந்துடுமோ என்று நினைத்தீர்கள் வந்துவிட்டது ஏன் வந்து விடுமோன்னு நினைச்சிங்க தவறான நியூஸை கேட்டீங்க தொலைக்காட்சி பற்றிய சுவர் பக்கமாக திருப்பி வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை சிறைப்பிடிப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க இது நடந்தது அது நடந்தது சென்னையில் இது நடந்தது திருநெல்வேலியில் இத்தனை பேர் பிரியமானவர்கள் இந்த இதெல்லாம் நம்பர்ஸ் இதை பார்க்காதீங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் இழப்பதற்கு ஏதாவது இருந்தால் பாருங்கள் வேண்டாம் பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமான ஒரு விசுவாசத்தில் வாழ வேண்டுமென்றால் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்காதீங்க கேட்காதீங்க இன்றைக்கில் என்றைக்குமே கேட்காதீங்க என்ன வருது செய்தியில் சொல்லக்கூட கூச்சமாக இருக்கு இல்லையா கற்பழிப்பு கொலைகள் நிறைந்து நிறைந்திருக்குது இதை போட்டால் தானே ஜனங்கள் பார்ப்பார்கள் என்று தொலைக்காட்சிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேண்டாங்கிறேன் உங்களுக்கு இது வாழ்நாள் முழுவதும் தியானிக்க இந்த ஒரு புஸ்தகம் போதுமே செய்திகளை நீங்கள் கன அது உங்கள் நினைவுகளை தான் முதல் கை வைக்க ஐயோ நமக்கு வந்துவிடுமோ நம்ம பிள்ளைக்கு வந்துடுமோ நடக்குதா இல்லையா வேண்டாம் உங்கள் எண்ணங்களை சிதற பண்ணுகிற அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் காதில் நீங்கள் செய்து போடா போகாதீர்கள் போடாதீர்கள் உங்கள் எண்ணம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டுன்னு வைங்களேன் என்ன நடக்குது தெரியுமா நீங்கள் பிசாசுக்கு கதவை திறக்கிறீங்க அவங்க உள்ள வந்து ஃபுட்பால் ஹாக்கி விளையாடுறான் இன்னைக்கு நல்ல போதகர்கள் நல்ல விசுவாசிகள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இந்த ஒன்றரை வருஷத்தில் இந்த கொரோனாவில் தாக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் அவர்களை எழுப்பி கேட்டால் சொல்லுவாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் தினந்தோறும் செய்தியில் எத்தனை பேர் செத்துருக்காணி பார்த்துட்டு இருந்தேன் இது உங்களுக்கு தேவையா எண்ணங்களை சிறைப்பிடியுங்கள் பிரியமானவர்களே கர்த்த நல்லவர் அவர் கிருவை எப்படி அவர் கிருவை என்றும் உள்ளது பாருங்கள் நூற்றி ஒன்பதாவது சங்கீதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா பயப்படுகிறவர்கள் எதற்காக பயப்படுகிறார்களோ அதை விரும்புகிறார்களாம் வாசிப்போம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதத்திலிருந்து நான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்களை நூற்றி ஒன்பது செவன்டீன் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் தவறான செய்திகளை துர்ச்செய்திகளை கேட்கிறவர்கள் சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்து கொண்டான் யாரு பயப்படுகிறவர்கள் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும் அது அவன் மூடி கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கச்சையாகவும் இருக்கிறதுங்க பிரியமானவர் தேவையில்லை நமக்கு பிரியமானவர்கள் உங்களால் பயப்படாமல் இருக்க முடியும் ஐயா நீங்கள் இன்னைக்கு நான் உங்கள் செய்தியை எட்டரை மணி கேட்குறேன் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தை என் புருஷன் குடிச்சிட்டு வருவார் என்னை அடிப்பாரே என்ன நீ பயப்படுகிறாயா இந்த நாளில் அந்த பயம் ஒன்ன விட்டு வெளியே போகட்டும் ஏன் அவன் அடிக்கிறான் தெரியுமா நீ அதை விரும்புகிற அதாவது பயப்படுகிற உன்னால் விசுவாசிக்க முடியவில்லை நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகுது நீ கண்டிப்பாக நம்மளை நல்லா அடிச்சிருவான்னு நீ நினைக்கிறா அவன் குடியை விட்டு வராமல் இருக்கான் நீ சத்தியத்தை அறியும் மகளே எப்படி கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்களோ அதே போல் நீ சரியான சத்தியத்தை அறிந்து கொண்டே இரு உன் புருஷ மனம் திரும்புவான் எவ்வளோ நாள் ஜோமணி இருக்கிறா நடந்துதான் சத்தியத்தை அறி சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வருஷா வருஷம் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிங்க அது ஒன்றை விடுதலையாக்குன்னு எழுதலை யார் உபவாசிக்கிறோம் ஏன்னா நான் இருபத்தஞ்சு வருஷம் உபவாசித்தேன் ஒன்று நன்மையை பார்க்கவில்லை கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசி பார்க்கவே இல்லை பிரியமானவர்களே சரியான சத்தியத்தை அறிஞ்சும் பாருங்க முதலாவது நான் செய்த காரியம் உபவாசத்தை நிறுத்தினேன் இதை ஒரு சகோதரியிட்ட சொல்லும்போது சொன்னாங்க இந்த வகை பிசாஸு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று வேறு எவ்விதத்திலும் போகாது என்று ஏசி சொன்னார் பாருங்கள் அதை கோட் பண்ணாருங்க நீங்கள் என்ஐபி நியூ இன்டர்நேஷ்னல் வேர்ஷன் என்கிற பைபிளை படிங்க அந்த வார்த்தையே இல்லை இருபதாவது வசனத்திற்கு பிறகு இருபத்தி ரெண்டாவது வசனம் தான் இருக்குது மற்ற ட்ரான்ஸ்லேஷனில் வாசிங்க கீழே ஃபுட் நோட்டில் பாட்டு போட்டிருக்காங்க இந்த வசனம் ஒரிஜினல் ட்ரான்ஸ்லேஷனில் இல்லை அப்போ பாருங்கள் பிசாசு எப்படியாவது உங்களை டைவெர்ட் பண்ண பார்ப்பான் நல்ல ஊழியர்களும் அதில் அகப்பட்டிருக்காங்க அவருடைய வாழ்க்கையை பாருங்க வருஷா வருஷம் நாற்பது நாள் உபவாசம் பண்ற ஊழியக்காரன பாருங்க அவன் தான் நிற்பான் பிசாசு பிரியமானவர்களே சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை ஜபத்துக்கு கொடுக்க வச்சுட்டான் ஜபம் பண்ண வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் ஜபிக்க சிறந்த வழியை நீங்க கண்டுபிடிங்க பிரச்சனைக்கு முன்பதாக ஜபிக்க வேண்டிய அவசியமில்லை இயேசுவும் ஜபிக்கவில்லை சீசர்களும் ஜபிக்கலை தனியாக ஜபித்தாங்க மாயக்காரர்கள் பெரிய கூட்டத்தை கூட்டி உபவாசம் ஜபம் நடத்துகிறார்கள் கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய மனக்கண்களை திறந்துக்கிறாரு நான் ஒருவேளை நீ நினைக்கிறீங்க ஐயா நான் நிறையா உபவாசம் பண்ணுறேன் நல்லா எனக்கு தேவன் என்ன ஆசீர்வதிக்கிறான்னு அப்படியே போங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீத நல்ல கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் தேவன் நல்லவர் என்று ருசி பார்க்காமலேயே இந்த உலகத்தை விட்டு போயிருக்காங்களே அவர்களோடு நீ இணைந்து கொள்ளாதே மகனே கர்த்த நல்லவர் நீ உபவாசம் பண்ணால் எனக்கு என்ன தோணுதுன்னா நான் உபவாசம் பண்ண பாருங்கள் எப்போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன பயம் குற்ற உணர்வு ஐயோ நான் சரியாக உபவாசம் பண்ணலையே நான் நேர் முழங்கால் நிற்கலையே நான் தண்ணி குடிச்சிட்டேனே பிசாசு சிரிக்கிறான் ஆடா முட்டாள்களா சந்தோஷம் பொங்குதுன்னு பிசாசு தான் பாடுறான் தேவ ஜனங்கள் உதட்டில் தான் பாடுறாங்க அவன் உள்ளத்துலேருந்து பாடுறான் ஏன்னா தேவ ஜனங்கள் அத்தனை பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் அங்கே ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு பாருங்க இந்த ஜனம் யார் என்னுடைய ஜனம் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளில் ஆகப்பட்டிருக்காங்க நீங்கள் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது மகனே மகளே நீ என்றைக்கு காலிபி யோசுவாவோடு சேரப்போகிறா என்னைக்கு பவுலோடு சேரப்போகிறான் என்றைக்கு ஏசு கிறிஸ்துவோடு சேரப்போகிறா அவர் என்ன சொன்னார் நீ நான் செய்ததை செய்வாய் இதை விட பெரிய கிரியைகளை செய்வாய் என்றார் செய்யு சொல்லலை அப்படி என்ன என்ன அர்த்தம்னா அந்த ஆற்றல் உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பிரியமான அப்போ முதலாவது நீங்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் எண்ணங்கள் அல்லது பயத்தை மாற்ற முடியுமா முடியும் எப் முதலாவது பாருங்கள் எப்படி தவறான எண்ணங்களை சிறைப்பிடிப்பது என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை நமக்கு இருக்கிற ஒரு பத்து நிமிடங்களில் நான் கற்றுத்தருகிறேன் கவனமாக கவனியுங்க அவிசுவாசம் பயத்தை தரும் குற்ற உணர்வு பயத்தை தரும் சுயநீதி பயத்தை தரும் இந்த மூன்று இல்லாத பிரசங்கத்தை நீ கேட்டால் தப்பிச்சிருவா நீ கேட்கிற பிரசங்கம் உன்னுடைய அவிசுவாசத்தை வளர்க்கிறது ஆனால்தான் நீ நடுத்தரில் நிற்கிறா நீ கேட்கிற பிரசங்கம் உன்னை குற்ற உணர்வுக்குள்ளே தள்ளுது ஆனால் தான் நீ இந்த பிரச்சனையில் இருக்கிறா நீ கேட்கிற பிரசங்கம் உனக்கு என்ன செய்யுது சுயநீதியை பேசுது நீ என்ன செஞ்சா நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா தேவன் சிலுவையில் செய்ததை அவர்கள் முற்றிலும் மறந்து போய்விட்டார்கள் முற்றிலுமாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை அப்போது தவறான எண்ணங்களை சிறைப்பிடிக்க மூன்று எளிமையான சத்தியங்கள் முதலாவது பாருங்கள் இந்த கொரோனா எண்ணங்களை சிறப்பிடிக்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வசனங்களினால் உங்களுடைய எண்ணங்களை நிரப்புங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள்ல வசனம் என்ன வசனம் தொண்ணூற்றி ஓராவது சங்கீதம் தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க மாட்டாங்க இல்லையா அந்த வசன அறிவினால் உங்களை நிரப்புங்கள் அதை இரவும் பகலும் தியானிங்கள் பிரியமானவர்களே கருத்து நல்லவர் பாருங்கள் அதை ஒரு வசனம் அந்த வாசிப்பொம்மா தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் இந்த கொரோனா வைரஸை குறித்து என்ன சொல்லியிருக்கு என்கிற அறிவு பாருங்க அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் காலையில் எழுந்தவுடனே நியூஸ் பேப்பர் பார்க்கறது அதில் அநேக கிறிஸ்தவர்கள் தேடி வாசிக்கிறாங்க நேற்று எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேற்று எத்தனை பேர் செத்துருக்காங்க இதானே நீங்கள் மண்டையில் ஏற்றுறீங்க வசனத்தை ஏற்றுங்க பிரியமானவர்களே நீ பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அதை அணுகாது என்கிற வெளிச்சத்துக்குள்ளவா ஆ நீ மெட்ராஸில் இருக்கியா கோயம்புத்தூரில் இருக்கிறியா லண்டனில் இருக்கிறியா சிட்னியில் இருக்கிறியா திருநெல்வேலியில் இருக்கியா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் நீ இருக்கிற சிட்னியில் ஆயிரம் பேரும் உலகத்தில் பதினாயிரம் பேரும் செத்தாலும் அதை ஒன்றும் அணுகாது இந்த நாளில் பயம் பயத்தை கொண்டு வர்ற ஆவிகள் இவர்களை விட்டுவிடு அப்பாலே போ சாத்தானு தோல்வி எண்ணங்கள் ஏன் கொரோனா எண்ணத்தை சிறப்பிடிக்க வேண்டும் அதுதான் அந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு அந்த பிசாசுக்கு வழியை திறக்கிறது முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பாதுகாப்பை குறித்து வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதனால உங்கள் எண்ணங்களை நீங்கள் நிரப்புங்கள் பிரியமானவர்கள் இன்னும் என்ன சொல்லியிருக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தையே அணுகாதுப்பா நான் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்கள் தெருவையே அணுகாதுங்க யூ ஆர் அ பவர் கேரியர் அன்றைக்கி போய் நின்ன பாருங்க வாதை ஜனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பாதிச்சிருக்கு மறித்து போகிறார்கள் வனாந்தரத்தில் அவன் போய் நின்ன பாருங்க யாரு காலேபு அதோட மறித்து போயிட்டு நின்று ஸ்டாப்ட் இந்த நேம் ஆஃப் ஜீஸ் கருத்த நல்லவர் நான் கேரண்டி கொடுக்குறேன் பெரியமானவர்களே வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் செய்திகளை ஒரு நூறு செய்திகளை ஒரு ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் ரெ டெய்லி ரெண்டு செய்தி நாலு செய்தி கேட்கிறவர்கள் உங்களை வாதை அணுகாது ஏனென்றால் நீங்கள் தைரியத்தில் கூடிருவிங்க ஆ அந்த கொரோனா எண்ணம் உங்களை சிறைப்பிடிக்காது நீங்கள் கொரோனா எண்ணத்தை சிறைப்பிடிப்பீங்க நான் சொன்ன பாருங்கள் ஆஸ்பத்திரியில் நான் இருந்தேன் ஒரு சில காரணத்துக்காக வியாதிக்கு எனக்கு வியாதி வரல ஆ இன்னொருவருக்காக அடிக்கடி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்த பாருங்க அவங்களும் சோகமாயிட்டாங்க என் சரீரத்தில் பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோவிட் செத்து செத்துப்போச்சு ஒன்றும் என்னை சேதப்படுத்தவில்லை ஹாலே லூயா அவர் கிருபை மாறாதது பிரியமானவர்களே குளோரி பீற்றுதலாம் நன்றி ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் பாருங்கள் ஆ இப்போ இந்த நாட்களில் அங்கே அமெரிக்கன் ஜனாதிபதியோ இங்கிலாந்து ஜனாதிபதியும் ஒன்றாக இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதை விட மிகப்பெரிய ப்ரொடெக்ஷன் உனக்கு உண்டு மகனே இன்றைக்கி ஜோ பைடன் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கான பாதுகாவலர்கள் அவங்க சுற்றி போகிறாங்க உனக்கு பரலோக பாதுகாப்பு இருக்கிறது ஹாலே லூயா அதனால தான் சொல்கிறார் அணுகாது நேரிடாது நீ பயப்பட மாட்டா கர்த்த நல்லவர் பிரியமானவர்களே கொரோனா எண்ணங்களை சிறைப்பிடியுங்கள் அப்பொழுது நீங்கள் எப்படி வாழ்வீங்க குதூகலமாக வாழுவீர்கள் அல்ல இல்லையா ஒரு குறைந்தது ஒரு நூறு பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க கொரோனா வியாதியிலிருந்து சரிங்களா ஒருத்தர் சொல்றாரு ஐயா என் கழுத்தை நெறிக்குது பிரதர் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் யூ ஆர் ஹீல்டு இன்னொருத்தர் லேடிஸ் மாதிரி பேசுகிறேன் பாஸ்டர் சாரி சிஸ்டர் பாஸ்டர் இல்லையாங்க நான் தான் பாஸ்டர் தான் பேசுகிறேன் தொண்டை பூச்சி நாலு லட்ச ரூபா செலவிச்சிட்டார் ஒன்றும் நடக்கலை நான் சொன்னேன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸை யூஆர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியும் பாருங்கள் இந்த வசனத்தினால் நான் நிரப்பியிருக்கிறேன் இருக்கிறேன் என்னுடைய எண்ணங்களை அது சிறைப்பிடிக்கும் எது தோல்வி மனப்பான்மையை சிறைப்பிடிக்கும் இந்த வைரஸ் எண்ணங்களை சிறைப்பிடிக்கும் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் உன்னை ப்ரொமோட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார் காட் ஹஸ் கிவன் யூ ய டெஸ்டினி ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறார் அது ஊழிய வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது நீ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலாம் அல்லது ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகலாம் இதுதான் தேவன் உனக்கு வைத்திருக்கிற டெஸ்டினி நீ எடை இடையில உன்னை கைவிட மாட்டார் வேதம் என்ன சொல்லுகிறது நோ ஒன் கேன் யூ ஃப்ரம் மை ஹேண்ட் என்னுடைய கையிலிருந்து மகனே மகளே உன்னை யாருமே பறிக்க முடியாது என்று சொல்லுகிற தேவன் தேவனுடைய ஆவியான அவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறார் ஹாலில் லூயா அவருக்கே மைமை உண்டாவதாக முதலாவது பாருங்க நீங்க செய்ய வேண்டியது வேதத்தில் தயவன் தம்முடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பை குறித்து என்னென்ன வாக்கு தொண்டு தத்தங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறார் என்று தேடி உங்களுடைய எண்ணங்களை நிரப்புங்கள் இரண்டாவது பாருங்கள் சுகமளிக்கிற வசனங்களினால் உங்களுடைய எண்ணங்களை நிரப்புங்கள் ஒன்று பேதர் இரண்டு இருபத்தி நாலு இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் மனசில் பதிய வைக்கணும் மெமரை மெமரைசிங் வேர்ட்ஸ் இந்த நாட்களில் இதை மனப்பாடம் பண்ணுங்கள் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு மனப்பாடம் பண்ணுங்க நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள் நூற்றி இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் ஏழாவது வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்க அந்த வசனங்கள் என்ன சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் இப்படிப்பட்ட வசனங்களினாலே உங்களுடைய எண்ணங்களை நிரப்புங்கள் அப்பொழுது தோல்வி எண்ணங்கள் பய எண்ணங்கள் கொரோனா எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிடும் குப்பைகளை குப்பையான பிரசங்கத்தை கேட்காதீங்க குப்பையான டிவி செய்திகளை கேட்காதீங்க டிவியில் கூட கிறிஸ்தவ செய்தி என்று சொல்லுகிற செய்திகள் உங்களுக்கு பயத்தைத்தான் கூட்டுகிறது அவிசுவாசத்தை தான் கூட்டுகிறது இட் டசன் ஹெல்ப் யூ ஆல் அது உனக்கு உதவியே செய்யாது மகனே மகளே நீ உ மையாகவே நான் சொல்லுகிறது போல் என் போல செய்தி கொடுக்குறவங்க தமிழில் ஒரு பத்து பேர் இருக்காங்க சரிங்களா ஆங்கிலத்தில் இந்த புதிய உடன்படிக்கை குறித்து சரியான வெளிப்பாடு உள்ள பிரசங்கங்கள் ஆயிரக்கணக்காக யூடியூப்பில் இருக்குது என்னோடய தொடர்பு கொள்ளுங்கள் நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன் இலவசம் முன்னாலே ஒரு நல்ல செய்தியை கேட்கணா நூறுரூவா கொடுத்த ஒரு சிடி வாங்க வேண்டும் அந்த பிளேயர் ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கணும் இப்போ அப்படி இல்லையே உங்கள் கையில் மொபைல் இருக்குதா நல்ல செய்திகளை மாத்திரம் கேளுங்க நீங்கள் உருப்படுவீங்க மூன்றாவது பாருங்க மிக முக்கியம் உங்கள் எண்ணங்களில் அவிசுவாசத்தை அல்லது பயத்தை விதைக்க விடாதீர்கள் நான் ஏற்கனவே நெடுகவே சொல்லிட்டு வர்றதா முக்கியமான பாயிண்ட்டு நீ எதை விதைக்கோ அது முளைக்கும் உடைய இருதயமாகிய நிலத்திலே சுயநீதி உங்களுடைய முயற்சினால் வர வேண்டிய நீதி பேர் சுயநீதி நாற்பது நாள் உபவாசம் பண்ணி நீ வ நம்புறிய அது சுய நீதி அதுக்கு ஜீரோ மார்க்கு விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் நான் நாற்பது நாள் உபவாசம் பண்ணிட்டேன் நல்லா பரிசுத்தமாக இருந்துட்டேன் ஆ நான் நீதிமானம் ஆகிட்டேன்னா சிலுவையே தேவையில்லை நீ சிலுவை வேண்டாங்கிற போனி விட்டுருவார் நீ தவறான மரத்தின் கனியை புசித்தாலும் அவர் கையை பிடித்து இழுக்க மாட்டார் சாய்ஸ் இஸ் யுவர்ட்ஸ் நீ ஒருவேளை ஒரு ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷன் சபைக்கு போகிறியா பத்து வருஷம் போகிறா ஒரு ஆசீர்வாதம் இல்லையா யோசி மாற்றி யோசி மகனே மகளே அதுதான் உனக்கு முக்கியமான பிரச்சனை பத்து வருஷம் போகிறோம் இருபது வருஷம் போகிறோம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த சர்ச்சைக்கு தான் போகிறோம் பரம்பரையாக வியாதி வருது பரம்பரையாக குடும்ப சண்டை வருது பரம்பரையாக ஆயிரம் பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு மாற்றி யோசி அதுதான் உனக்கு கேடுக கொண்டு வருகிறது அந்த செய்தி உனக்கு குற்ற உணர்வை கொண்டு வருகிறது கர்த்த இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மணக்கண்கள் கொண்டு தருவாராக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நல்லவர் பாருங்கள் பிரியமானவர்களே தேவன் உங்களை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை சிம்சோன் ஜன்னாம் பாருங்கள் அந்த தெளிலாளுடைய மடியில் படுத்துருக்கும்போது சொல்கிறான் எப்போ நீ இப்படி வித்தியாசமாக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கி ஆயிரக்கணக்கான வேறு அலஸ் அசால்ட்டை தூக்குறிய என்ன காரணம் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் என் முடியை வெட்டிட்டா போதும் நான் மற்ற நபர்களைப் போல மாறிவிடுவேன் அவன் மற்ற நபர்களைப் போல அது வரைக்கும் இல்லை நீனும் மன அருமையான மகனே மகளே நீ சாதாரணமான நபர் கிடையாது இன்னும் ஒன்று சொல்லட்டுமா நீ மனிதனே கிடையாது ஐயா அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு குறுந்தையார் ஐந்து பதினேழு ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் புது சிருஷ்டி நியூ கிரியேஷன் புதிய ஜந்து அப்படிப்பட்ட ஒரு பிறவி அதுவரைக்கும் இல்லாதது போல் தேவன் உன்னை ஆற்றல் மிக்கவனாக வைத்திருக்கிறார் எப்படி உன்னை கொரோனா தொடும் எப்படி கோவிட் நைன்டீன் உங்கள் வீட்டை இந்த வார்த்தையெல்லாம் தாண்டி வருமா தொண்ணூத்தோராவது சங்கீதம் முழுவதும் நீ தெரிஞ்சிருந்தீங்க அதையே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி உன் தெரு பக்கமே வராது இந்த நாளில் பிரியமானவர்களை சரியான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டே இருங்கள் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழாதீர்கள் சஞ்சலமும் தவிப்போம் ஓடும் என்பது பழைய உடன்படிக்கை சிலுவைக்கு அப்புறம் ஓடிட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்பது பழைய உடன்படிக்கை புதன் புதிய உடன்படிக்கையில் உங்கள் சுக்கம் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது ஹாலே லூயா கர்த்தனால் இந்த நாளில் உங்களுக்கு இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகத்தக்கதாக தேவருடைய வல்லமையை நான் கட்ட வெழ்த்து விட போகிறேன் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டீர்கள் தேவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அநேக தவறான செய்திகளை தொடர்ந்து கேட்குறீங்க தவறான பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்குறீங்க நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறீர்கள் இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உண்டாயிற்று ஏனென்றால் நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள துவங்கி இருக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஓ தவறான கலைகளை இவருடைய இருதயத்தில் விதைக்கிற பிசாசை மிதிக்கிற அப்பாலை போ சாத்தானு இனிமேல் இவர்களை குற்ற உணர்வை தூண்டுகிற செய்தியை கேட்க மாட்டாங்க அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற செய்தியை கேட்க மாட்டாங்க பயத்தை உண்டு பண்ணுகிற தவறான பிரசங்கங்களை இவர்கள் கேட்க மாட்டார்கள் இவர்கள் நீதிமானாக இருக்கிறார்கள் இவர்கள் ஆவியிலே பரிசுத்தவனாக இருக்கிறார்கள் ஆவியிலே பரிபூரணம் இருக்கிறார்கள் ஆவியிலே முற்றிலும் ஜெயங்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆவியிலே உலகத்தை ஆசீர்வதிக்க வெளிச்சமாக இருக்கிறார்கள் இவர்கள் ஆவியிலே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார்கள் உப்பா அப்பாவாக இருக்கிறாள் என்கிற சத்தியத்தை கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காதுகள் இவர்களுக்கு உண்டாவதாக தேவர் அப்படியே இந்த பிள்ளைகளை தெரிந்தெடுத்து தேவரின் நீர் தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆண்டவரை இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறவர்களாக நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி 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 இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்னும் இந்த நாளில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் சமாதானத்தையும் அப்படியே கொடுக்கிறார் நீங்கள் அல்லவா மிராக்கிள் டிவைன் பீஸ் பேஜ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அந்த மூன்று கட்டங்களையும் தொடுங்கள் சமாதான பிரபு இயேசு அற்புத சமாதான பிரபு ஏசு அற்புதர் சமாதான பிரபு ஏசு அற்புதர் இந்த ஸ்க்ரீனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கண்ணீரோடு கவலைகளோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு மூன்று முறை மூன்று முறை மூன்று நாட்கள் நீங்கள் தொடுங்கள் உங்களுடைய கவலை கண்ணீரை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள் கர்த்தருடைய நாமம் அமைப்படுவதாக ஆமேன் இப்பொழுது பாருங்கள் ஒரு கிரீன் ஸ்கிரீன் பார்க்குறீங்க இல்லையா அது உங்களுடைய வறுமையை விரட்டுவதற்கு இல்லாமையை இல்லாமல் ஆக்குவதற்கு கடன் பிரச்சனையை விரட்டுவதற்கு இந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அநேகர் இதை பயிற்சி பண்ணி தங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது மாத்திரமல்ல அங்கே ரெண்டு குறுந்தியர் ஒன்பது எட்டில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் சகல நன்மைகளையும் சம்பூரணமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்கள் மூலமாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருக்கிறார் இதை நீங்கள் அப்படியே பாஸ் போட்டு மூன்று முறை தொடுங்கள் உங்களுடைய தரித்திரம் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு டிக்ளேர் பண்ணுறேன் தேவரநீர் அதை அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நன்றி 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 கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் மறு அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு வியாதியஸ்தர்களை சுகமாக்க இரண்டு நாள் பயிற்சி பெற அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது